திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் திருக்கோவில் யானை அகிலாவின் 20வது பிறந்த நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. யானைக்கு சிறுவர்கள் பழங்கள் வழங்கி பிறந்த நாள் வாழ்த்து கூறி மகிழ்ந்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலமாக விளங்குவதும் திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுறை ஜம்புகேஸ்வரர் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த ஆலயத்தில் யானை காவிரியில் இருந்து துதிக்கை மூலம் நீரும் பூவும் கொண்டு வந்து வழிபட்டதால் திரு ஆணை என இத்தலம் பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலத்திற்கு கடந்த 2011 ஆண்டு மாண்புமிகு அம்மாவின் ஆட்சியின் போது கோவிலுக்கு பூஜைகள் மற்றும் திருப்பணிக்காக அகிலா என்று பெயருடைய யானை கொண்டுவரப்பட்டது. இந்நிலையில் யானை அகிலாவிற்கு 19 வயது நிறைவு பெற்று நேற்று 20வது வயதை எட்டும் நிலையில் திருக்கோவில் சார்பில் யானையின் பிறந்த நாள் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. யானைக்கு சிறுவர்கள் பழங்கள் வழங்கி பிறந்த நாள் வாழ்த்து கூறி மகிழ்ந்தனர். யானையும் பலரது வாழ்த்துக்களை சமமாக பெறும் வகையில் தும்பிக்கையை ஆட்டி தனது நன்றியை தெரிவித்தது. அனைவரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியது. அகிலாவுக்கு பிறந்த நாள் அது வந்து நிறைய விஷ் பண்ணோம் நாங்கள். அதுவும் எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி நல்லா கையெல்லாம் அட்டி சந்தோஷமாக சொல்லிச்சு. இங்கே வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்களும் விஷ் பண்ணோம். அகிலாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து பூஜை பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து அகிலா வந்து சாப்பிட வச்சாங்க, அதுவும் நல்லா சாப்பிடுச்சு. இந்த யானைக்கு இன்றைக்கி 20வது வயசு பிறந்த நாள் விழா. அதை வந்து கோயில் நிர்வாகம் சார்பில் சிறப்பாக அதுக்கு ஒரு கஜ பூஜை பண்ணி அதுக்கு பிடித்த உணவுகள்லாம் வச்சு அதுக்கு சிறப்பிச்சிருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாக தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்து யானை பூஜை பண்ணதாக ஐதீகம். இந்த அந்த யானை பேர் தான் திரு ஆணைக்கா. அதனால் யானைக்கு எப்போதுமே இங்கே சிறப்பு. அந்த வகையில் யானைக்கு இது மாதிரி செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். யானைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அதுங்களுக்கு என்ன பிறந்தநாள் விழா என்ன இதுங்கிறது தெரியுதை விட இந்த மாதிரிலாம் செய்யும்போது அதுங்களுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்குங்கிறது சந்தோஷமாக தெரிவிச்சுக்கிறேன்.